சகோதர சகோதரிகளே வணக்கம் இன்றைக்கு சாதாரண பாமர ஹிந்துவின் மனதில் கூட ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஊடக மாபியாக்களை பற்றியும் அந்த மாபியாக்கள் மூலமாக சாதாரண ஹிந்துவின் சாமானிய ஹிந்துவின் மனசிலே எழுந்திருக்கக்கூடிய கேள்விகள் பற்றியும் நாம் பேச இருக்கின்றோம் தமிழ் கடவுள் முருகப் பெருமான் இந்த முருகப்பெருமானை கருப்பர் கூட்டம்ங்கிற பெயரில் திமுக முஸ்லீம் அமைப்புகள் திகா இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து சொல்ல நா வார்த்தைகளால் இன்றைய தினம் கொச்சைப்படுத்தி சமூக வலைதளங்களிலே பரப்பவிட்டிருக்கின்றார்கள் திமுகவின் மீது குற்றச்சாட்டு இருக்குது இன்றைய வரைக்கும் திமுக அந்த குற்றச்சாட்டை மறுக்கவில்லை இதற்கிடையில் என்ன செய்கிறாங்க இந்த திமுகவினுடைய நயவஞ்சகத்தனத்தை திமுக முஸ்லீம்களோடு கூட்டணி போட்டுக்கொண்டு கருப்பர் கூட்டம் மூலமாக இன்றைக்கு பரப்பி வருகின்ற இந்த விஷ கருத்துக்களை யாரெல்லாம் இன்றைக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்களோ அவர்களையெல்லாம் மிரட்டுகின்ற ஒரு வேலையை இன்றைக்கி தீகா திமுக கம்யூனிஸ்ட் போன்ற தேச விரோத சக்திகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இளைஞர் சமுதாயம் தன்னெழுச்சி பெற்று ஒவ்வொரு ஊரிலும் இந்த இந்து விரோத சக்திகளுக்கு எதிராக அவருடைய முகத்திரையை கிழித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி காட்டிக் காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இளைய சமுதாயத்திற்கு இந்து முன்னணி பேரியக்கம் துணை நிற்கும் அவர்களை யாரும் மிரட்ட முடியாது என்பதை இந்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவது விஷயம் இன்றைக்கு முருகப்பெருமான கருப்பர் கூட்டங்கிற பெயரில் ஒரு பிரபல இஸ்லாமிய ஊடகவியாளர் ஆசிப் முகமதுன்னு அவர் பேர் அவர் நடத்திட்டு வர்றார் இதை பற்றியான புகார்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா காவல் நிலையங்களும் கொடுக்கப்பட்டிருக்குது இது ஏதோ இன்றைக்கு முருகப்பெருமானை இவங்க பேசலை கடந்த சில வருடங்களாகவே கருப்பர் கூட்டம் என்ற பெயரில் யூடியூப் சேனலில் திட்டமிட்ட வகையில் நம்முடைய ஹிந்து கடவுள்களை தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே வந்திருக்கிறாங்க இதை பற்றி புகார்கள் கொடுத்துருக்குறோம் தற்போது முருகப்பெருமான் அவமானப்படுத்தப்பட்ட சம்பவத்திலும் கூட தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான காவல் நிலையங்களில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஏன் ஒரு முறையாவது அந்த ஆசி முகமதுவை நீங்கள் ஸ்டேஷனை கூப்பிட்டு விசாரிச்சிங்களா நீங்கள் எவ்வளோ பேரை கைது பண்ணியிருக்கீங்க வரைக்கும் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் ஒவ்வொரு தமிழனுடைய ஊனிலும் உணர்விலும் உயிரிலும் கலந்திருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் ஊட்டி மலை மீது இருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு வர்றாங்க கர்நாடகா பார்டர் ஒசூலிருந்து பத பாத யாத்திரையாக பழனிமலைக்கு வர்றாங்க கன்னியாகுமரியிலிருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு வர்றாங்க எட்டு வயசு குழந்தை பத்து வயசு குழந்தை இளைஞர்கள் தாய்மார்கள் எழுபது வயது எண்பது வயது மதிக்கத்தக்க முதியவர்கள் அந்த கொதிக்கிற வெயிலில் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு முருகா 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 என்று தமிழ்நாடு முழுவதும் முருக பக்தி நிறைந்திருக்கின்ற மாநிலம் அப்படிப்பட்ட மாநிலத்தில் பல கோடி தமிழர்கள் வழிபடக்கூடிய முருகப்பெருமானை சொல்லறக்கே இன்னைக்கு நாவு கூசுதுங்க அந்த வார்த்தைகளால் அவமானம் செய்திருக்கின்றார்கள் பேசியிருக்கின்றார்கள் அதை திட்டமிட்டு மனதை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோட பரப்பி இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதற்கு மாறாக ஒரு சம்பவம் நடந்திருக்குது என்ன சம்பவம் முருகப்பெருமானை இழிவுபடுத்தியவர்களை நீங்கள் கைது செய்யவில்லை என்று சொன்னால் ஆசிப் முகமது என்ற இஸ்லாமியனுக்கும் எங்கள் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி மத பெரியவர்கள் அவனை மதத்திலிருந்து நீக்க வேண்டும் அவன் முருகப்பெருமானை இழிவுபடுத்தியிருக்கிறான் அப்படி நீங்கள் செய்யலின்னு சொன்னாக்கா நீங்கள் இந்த ஆசிப் முகமதுக்கு ஆதரவு கொடுக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அப்படி என்று சொன்னால் நாளை நான் வந்து முகமது நபியை பற்றி ஒரு கார்ட்டூன் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி வர்மா என்ற கார்ட்டூனிஸ்ட்டு ஒரு கலைஞர் ஒரு படைப்பாளி தனது முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கிறார் உடனே அவரை வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போய் வழக்கு போட்டு கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க வெக்கமாக இல்லை இந்த காவல்துறைக்கு சூடு சுரணை வேண்டாம் கைது பண்ண காவல்துறை அதிகாரியை பார்த்து கேட்குறோம் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் சம்சாரம் உங்களை முதல்ல மதிக்குமாயா உங்கள் வீட்டு குழந்தை உங்களை மதிப்பாங்களாயா வெக்கமாக இல்லை முருகப்பெருமான பல கோடி மக்கள் உங்கள் உயிரிலும் உணர்விலும் கலந்துருக்கக்கூடிய தமிழ் கடவுள் முருகப்பெருமான ஒருத்தன் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறான் அந்த சமூக வலைதளங்களில் பரப்புகிறான் புகார் கொடுத்துருக்குறான் கைது பண்ண வக்கு இல்லாமல் ஒரு கார்ட்டூனிஸ்ட்டு தன்னுடைய கருத்தை அடுத்த நாள் வெளியிடுவேன் சொன்ன ஒரே காரணத்திற்காக வெளியிடக்கூட இல்லை சொன்ன ஒரே காரணத்திற்காக அடுத்த சில மணி நேரங்களிலே அவர்களை கைது செய்கிறீர்கள் என்று சொன்னார் உங்களுக்கெல்லாம் எதுக்கிய காக்கி சட்டை காக்கி எதுக்குன்னு கேட்குறோம் காக்கி சட்டை கழட்டி வச்சுட்டு போயிடு வீட்டுக்கு வெக்கமா இல்லை அசிங்கமாக இல்லை இன்னைக்கு சாமானிய ஹிந்து எங்கே போவான் இன்றைக்கி முஸ்லீம் ஒரு சினுங்கனா கூட ஓடி ஒரு ஹிந்துவை கைது பண்ணி அவனை கூல் பண்ணுற இந்த காவல்துறை இந்துக்கள் கதறி அழுகிறார்கள் இந்துக்களை பற்றி எவ்வளோ கேவலமாக இன்னைக்கு அந்த யூடியூப் சேனலில் போட்டிருக்கான் கடவுள்கள் பற்றி கொதிக்குது ஒவ்வொரு ஹிந்துவனுடைய மனசும் அப்படி கொதிக்கின்ற பொழுது இந்துக்கள் ஓ என்று கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் கதறுகிறார்கள் அதுதான் அந்த வர்மா வந்து அவருடைய முகநூல் பக்கத்துல சொல்லியிருக்கார் அப்ப நீ அடிச்சா நாங்கள் அழக்கூட கூடாது ஏய் சத்தம் போட்டு அழாத அது மதச்சார்பின்மைக்கு குந்தகம் வந்துடும் நாட்டுல மதக்கலவரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி கைது பண்ணுறீங்கன்னு சொன்னா சாமானிய ஹிந்துக்கள் கேட்கிறார்கள் எங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா நாங்க யாரு போகிறது போறது காவல்துறை இப்படி ஒருதலை பட்சமாக நடக்கும் என்று சொன்னால் சாதாரண ஹிந்து எங்கே போவார்கள் என்று நடுநிலை இந்துக்கள் கேட்கின்றார்கள் சகோதரர்களே இந்த ஊடக மாபியாக்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக புதிய தலைமுறை சேனல் துவக்கப்பட்ட காலத்திலேயே தாலி இருப்பு தாலி வந்து பெண்களுக்கு அவசியமானு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணி அதை விளம்பரம் பண்ணாங்க அதில் கெட்ட கெட்ட வார்த்தையில் நம்ம கூட க நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற பஜாரிகளையும் பஸ் ஸ்டாண்டு கிராக்கிகளையும் கூப்பிட்டு விவாதம் நடத்தினாங்க விளம்பரம் பண்ணாங்க இதை முதலிலே இந்த புதிய தலைமுறையை சுட்டி காட்டி போராட்டம் நடத்த இயக்கம் இந்து முன்னணி பேர் இயக்கம் அந்த புதிய தலைமுறை அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது அந்த வழக்குகள் கூட இன்னைக்கு இந்து முன்னணி தொண்டர்கள் மேல் இருக்குது கணவ கவனத்திலே வைத்து கொள்ள வேண்டும் அன்றைக்கே இந்த புதிய தலைமுறைக்கு எதிராக போராடி அவர்களை வெளிச்சம் போட்டு காட்டி இயக்கம் இந்து முன்னணி தொடர்ந்து பல போராட்டங்களை இந்து முன்னணி பேர் இயக்கம் இந்த இந்து விரோத நச்சு கருத்துக்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கின்றது இந்த ஊடக மாபியாக்களுக்கு எதிராக தொடர்ந்து இந்து முன்னணி போராடி கொண்டிருக்கிறது அந்த போராட்டத்தினுடைய ஒரு வட்டமாகத்தான் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய தன்னெழுச்சி வந்திருக்கின்றது இந்த தன்னெழுச்சி இன்றைக்கு வரவேற்கப்பட வேண்டியது ஊடகவியாளர் ஒருத்தர் சொல்கிறார் அவர் பேர் மதன் ரவிச்சந்திரன் என்ன சொல்கிறாரு ஒரு பிரபலமான ஒரு நியூஸ் சேனலுக்கு நான் போயிருந்த இன்டர்வியூக்காக வேலைக்கு அப்போது உங்களுக்கு எந்த தலைவர் பிடிக்குன்னு கேட்டாங்க நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்னு சொன்னேன் உனக்கு வேலை கிடையாது போன்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க எப்படிப்பட்ட தமிழகத்தில் நாம் இருக்கிறோம் வஉ சிதம்பரம் பிள்ளை பிறந்த தமிழகம் மகாகவி பாரதியார் பிறந்த தமிழகம் வாஞ்சிநாதன் பிறந்த தமிழகம் சுதந்திரத்திற்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்ட பல மாவீரர்கள் பிறந்த தமிழகம் இன்றைக்கு எப்படி இருக்குது முத்துராமலிங்க தேவர் பிறந்த தமிழகம் அந்த தமிழகத்தில் இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பேரச்சனும் உனக்கு வேலை இல்லைப்போ வேறு என்ன பண்ணால் வேலை கிடைக்கி இந்த இவே ராமசாமி படத்தை பனியனில் போட்டுக்கிட்டு அந்த ஊடக கம்பெனிக்குள்ளே போய் நடந்துக்கிட்டே இருந்தோம்னா வேலை கிடச்சிடும் எவ்வளோ கேவலம்டா இந்த ஊடகத்துறை எவ்வளோ கேவலமாக இருக்குது வளர்ப்பு மகளுக்கும் சாதாரண பெண்ணுக்கும் வித்தியாசம் இல்லாமல் தன்னுடைய மகளையே திருமணம் செய்து கொண்ட பெரியாரனுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கி ஊடகத்துறையில் வேலை இல்லைன்னு சொன்னால் வேலை இல்லை இதுக்கு வேற ஏதாவது பொழப்பு பார்க்கலான்டா அந்த ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய இந்த பெரியாரிஸ்ட்டுகளும் நக்சலைட்டுகளும் கம்யூனிஸ்ட்டுகளும் திமுகவும் திகாவும் இன்றைக்கி ஊடகத்துறையில் இருக்கிறத விட நீங்கள் வேற ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கடா பொழைக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குதுன்னு சொல்லி நான் இந்து முன்னணி சார்பில் சொல்லிக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி விவாதம் நடத்துகிறாங்க என்ன விவாதம் இன்றைக்கி எதை பற்றியும் விவாதம் இல்லை பரபரப்பாக ஒரு செய்தி ஒன்று ஓடிட்டு இருக்குது சொப்பனா அப்படிங்கிற ஒரு பெண்மணியே அந்த பெண்மணி கூட இன்றைக்கி வெளிநாட்டில் இருந்து கிலோ கணக்கில் தங்கத்தை கடத்திட்டு வந்திருக்கிறாங்க யார் இந்த சொப்பனா கேரளா முதலமைச்சரனுடைய முதன்மை செயலாளர் எத்தனாம் வகுப்பு படிச்சிருக்கிறாங்க பத்தாம் வகுப்பு கூட பாஸ் பாஸ் ஆகலை பத்தாம் வகுப்பு கூட பாஸ் ஆகாத சொப்புனா கேரளா முதலமைச்சரனுடைய செயலாளர் அந்த முதலமைச்சருடைய செயலாளரே இன்றைக்கு தங்கம் கடத்தை வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதோடு மட்டுமல்ல இந்த தங்கம் கடத்திய சொப்னாவுக்கு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்போடு தொடர்பு இருக்கிறது அந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு நிதி திரட்டுவதற்காக இந்த தங்கம் கடத்தி வரப்பட்டிருக்கின்றது என்று சில பத்திரிகைகளிலே செய்தி வழியாக இன்றைக்கு தேசிய புலனாய்வு அமைப்பதை விசாரித்துக் கொண்டிருக்கின்றது தமிழக ஊடகங்களை பார்த்து கேட்கின்றோம் எங்கேயோ ஆசிபாவிற்காக எங்கேயோ மாடு திருடன் செத்து போயிட்டான் உத்தரப்பிரதேசலேனு சொல்கிறதுக்காக இங்கே விவாதம் நடத்தக்கூடிய தமிழக ஊடகங்கள் ஏயா ஏன் சொப்னாவை பற்றி பேசலை ஏன் இந்த பின பிரணாயி விஜயனை பற்றி நீங்கள் விவாதம் பண்ணல அதெல்லாம் பண்ணா என்ன கிடைக்காது உங்களுக்கு பணம் கிடைக்காது இன்றைக்கு மீ அந்த மீடியா மாபியாக்களை கைக்குள் வைத்திருப்பது திமுக இன்றைக்கு திமுக இந்த முஸ்லீம்களை தூண்டிவிட்டு இந்து கடவுள்களை இழிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது சாதாரண ஹிந்து கேட்குறாயா இன்னைக்கு தங்கம் கடத்தலை பற்றி ஏன் இந்த ஊடகவாதிகள் பேசவில்லை இவர்கள் பின்னணியிலே யார் இருக்கிறார்கள் என்று சாதாரண ஹிந்துவினுடைய கேள்வியாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது இன்னைக்கு கருத்து சுதந்திரம் என்னையா கருத்து சுதந்திரம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இந்த ஊடகவியாளர்களை பற்றி கேள்வி கேட்டால் துள்ளி குதிச்சுட்டு வர்றாரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் ஐயையோ ஊடகவாதியினுடைய குரல் வலை நசுக்கப்படுகின்றது திருமாவளவன் துள்ளி குதிச்சுட்டு வர்றாரு கம்யூனிஸ்டுக்காரன் துள்ளி குதிச்சுட்டு வர்றான் எங்க போனீங்க நீங்கள் துப்பாக்கி படம் வெளிவந்த போது இந்த கருத்து சுதந்திரம் பற்றி பேசாமல் நீங்கள் எங்கே போனீர்கள் என்று கேட்கின்றோம் அதே போல இன்னசென்ட் ஆஃப் முஸ்லீம் என்ற ஒரு திரைப்படம் இந்திய அரசாங்கம் அதற்கு தடை விதித்திருந்தது ஆனால் வெளிவராத ஒரு திடை திரைப்படம் அமெரிக்காவிலே வெளியிட்டார்கள் என்ற காரணத்திற்காக சென்னை மவுண்ட் ரோட்டில் கூடி மிகப்பெரிய கலவரத்தை தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்தார்களே அப்போ எங்கேயா போச்சு உங்கள் கருத்து சுதந்திரம் அப்போல்லாம் எங்கே உங்கள் உங்கள் வீட்டில் போய் உங்கள் மனைவிமார்களுடைய முந்தாணிக்களை ஒளிஞ்சிட்டு இருந்தீங்களான்னு இந்த அரசியல்வாதிகள் பார்த்து கேள்வி ஏற்கிறோம் இன்றைக்கி கருத்து சுதந்திரம் பற்றி பேசுகிறீங்க இன்னைக்கு கருத்து சுதந்திரம் பற்றி பேசுகிறீங்க அன்னைக்கு விஸ்வரூபம் படம் வெளியே வந்ததில்லை கமலஹாசன் என்ன சொன்னார் எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறக்கே பிடிக்கல ஏன் முஸ்லீம்கள் சொன்னால் இந்த படம் வெளியே வந்ததுன்னு சொன்னாக்க உன் வீட்டு மேலே பெட்ரோல் குண்டு வீசுவோம் மணிரத்னம் வீட்டில் வீசுனது சாதாரண சாம்பல் தான்னு சொல்லி ஒரு நேரடியாக ஒரு டிவி பேட்டியிலையே ஒரு முஸ்லீம் தலைவர் திருத்தன் சொன்னால் அப்பெல்லாம் எங்கடா போனேங்க இந்த அரசியல்வாதிகள் கருத்து சுதந்திரம் பற்றி பேசாமல் இன்னைக்கு கருத்து சுதந்திரம் பற்றி பேசுகிறீங்களே இது சாதாரண இந்துவனுடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது இவ்வளோ குற்றச்சாட்டு வருது இன்னைக்கு நியூஸ் எயிட்டீன் குணசேகர் மேலே எத்தனை குற்றச்சாட்டுகள் அந்த நியூஸ் எயிட்டீனுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய கருப்பற் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆசிப் அகமது முகமது மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் இன்றைக்கி நியூஸ் செவன் மேலே புதிய தலைமறை மேலே கார்த்திகை மேலே கார்த்திகை செல்வன் மேலே எத்தனை குற்றச்சாட்டுகள் நீங்கள்லாம் ஏன் மறுக்கலை இவங்கெல்லாம் ஏன் பேசுறதுக்கு வரல இவங்களை பேசின உடனே இவங்கள வந்து சுட்டி காட்டின உடனே எதுக்காக இன்னைக்கு வந்து ஸ்டாலின் மகன் உதயநிதி துள்ளி குதிக்கிறாரு எதுக்காக இன்னைக்கு திருமாவளவன் துள்ளி குதிக்கிறாரு காரணம் இருக்கின்றது கருப்பர் கூட்டத்தை கேள்வி கேட்டால் திமுகவிற்கு வலிக்கிறது என்று சொன்னால் இன்னைக்கு என்ன அர்த்தம் திமுக கருப்பர் கூட்டத்தை இயக்குகின்றது அதுதான் அர்த்தம் அப்போது இந்த ஊடகவியாளர்கள் குற்றச்சாட்டுக்குள்ளானவர்கள் ஏன் வரை மறுப்பு தெரிவிக்கவில்லை அதை வெற்றி பேசவில்லை நீங்கள் பெரிய யோக்கியமான மாதிரி மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு விவாதம் நடத்துறீங்க கேள்வி ஏற்கிறீங்க இந்து மதத்தை கேவலப்படுத்துகிறீங்க ஒருத்தன் கேட்டானே அந்த மூன்று நாட்கள் அந்த மூன்று நாட்கள் ஆகின்ற அந்த மூன்று நாட்கள் இந்து பெண் தெய்வங்கள் எங்கே போவார்கள் கேட்டானாலே ஒருத்தன் அவன் எங்கே போனான்னு கேட்குறான் அவன் எங்கே போனான் ஏன் குற்றச்சாட்டுக்கு மதிப்பு தெரிவிக்கல ஏன் இன்னைக்கு கருது பற்றி தெரிவிக்கல அப்போது இன்னைக்கு ஊடகையாளர்கள் தங்களுடைய மேல் வைத்து பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டை மறுக்கவில்லை என்று சொன்னால் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்து உண்மையின்றி ஏற்றுக்கொள்கிறார்களா என்று பாமர மக்கள் சாதாரண மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன ரெண்டாவது சில குவாலிஃபிகேஷன் இருக்குது மதன் சொன்னதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் புதிய தலைமுறையில் வேலைக்கு சேரணும்னு சொன்னாக்கா அவர் பெரியாரிஸ்ட்டாக இருக்கணும் பெரியாரிஸ்ட்னால் என்னங்க தாலி இருக்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் தாலி எறுக்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவனுக்கு புதிய தலைமுறையில் வேலை பாவ மன்னிப்பு கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவனுக்கு நியூஸ் செவனில் வேலை இப்போ வரைக்கும் சொல்லலை இந்த ஜூனியர் மணியம்மை யார் இந்த ஜூனியர் பெரியார் யார் குற்றச்சாட்டு வச்சாங்கள்ல உன்ன மாதிரி ஊடகத்தில் இருக்கிற வந்தான்னு ஒருத்தர் குற்றச்சாட்டு வச்சான் அதுக்கு செய் பதில் சொல்ல இன்னைக்கு வரைக்கும் ஜூனியர் பெரியம்மை ஜூனியர் மணியம்மை யார் ஜூனியர் பெரியார் யாருன்னு அப்போ அந்த குற்றச்சாட்டுகளால் உண்மையை நேற்றுக்குறீங்களா அப்போ இவங்ககிட்ட எல்லாம் வேலைக்கு சேரணும் என்ன குவாலிஃபிகேஷன்னு தாலியருக்கு தெரிஞ்சிருக்கோனு பாவ மன்னிப்பு கொடுக்க தெரிஞ்சிருக்கோனு கருப்பரு கூட்டம் மாதிரி இந்து மதத்தை கேவலப்பட தெரிஞ்சுருக்கோனு சுருக்கமாக சொல்லணுன்னாக்கா இவங்க என்ன குவாலிஃபிகேஷன் ரவுடித்தனமனை தெரிஞ்சுருக்கோன்னு பாட்டில் வீச தெரிஞ்சுருக்கோன்னு சென்னையில் ஒரு ட்விட்டர் போட்டார் யாரோ ஒருத்தர் போட்டப்போ ஒரு நடிகர் ஷேர் பண்ணார் அது ஊடவியாளருடைய மனசு புண்பட்டுருச்சான் இந்த புண்பட்டதில் இவனெல்லாம் என்ன பண்ணா அந்த நடிகரை வீட்டில் போய் கல் வீசினான் இதில் கிட்டத்தட்ட பதிமூன்று பேர் நியூஸ் எயிட்டின் சேனலை சார்ந்தவர்கள் நீங்கள் ஊடவையாளரை வச்சுருக்கிறீங்களா ரவுடியில் வச்சுருக்கிறீங்களான்னு கேள்வி கேட்குறோம் போனாலும் இல்லையா தகராறு பண்ணாலும் இல்லையா அப்போ என்ன உங்களோட குவாலிஃபிகேஷன் உங்கள் சேனலில் நல்லா சோடா பாட்டில் விஷயம் தெரிஞ்சுருந்தோம் உங்கள் சேனலில் வேலை கிடைச்சிரும் அதுதான் குவாலிஃபிகேஷனா அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி கேட்குறாங்க சரி போன ஒரு ஞாயிற்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று இந்து முன்னணி சார்பில் இதே போன்று ஊடகத்தை பற்றி நாம் கருத்து தெரிவிச்சிருந்தோம் அதில் சில தகவல்கள் சொல்லியிருந்தோம் இதுவர்கள் அனைவருமே இந்து விரோத சக்திகள் திட்டமிட்ட ரீதியில் இந்து மதத்திற்கு எதிராக இவர்கள் தயாரிக்கப்பட்டு கிறிஸ்தவங்களுடைய கைக்கூலிகளாக முஸ்லீம்களுடைய கைக்கூலிகளாக கம்யூனிஸ்ட் நக்சல்களுடைய கைக்கூலிகளாக இந்த துறைக்குள்ளே இவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அசைன்மெண்ட்டை இந்துக்கடவுளை கேவலப்படுத்தணும் இந்த நாட்டுக்கு எதிராக பேசணும் இந்துக்களுடைய மனசை புண்படுத்தணும் இதுதான் அவங்களுடைய அசைன்மெண்ட்டுன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் சொல்லியிருந்ததற்கான சில புள்ளி விவரங்கள் ஆதாரங்களையும் சொல்கிறோம் இவர்கள் எங்கே தயாரிக்கப்படுகிறார்கள் சகோதரர்களே சென்னையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் படிப்பு முடிஞ்சு எட்டு வருஷம் பத்து வருஷம் ஆகி இவன் சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் அதாவது நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஆள் இவனாம் என்ன பேர் இருக்கான் மாணவர்கள் பேரில் டே நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஏழு எழுத வயசானவன் மாணவராடா வெக்கமா இல்லையாடா எட்டு வருஷமா இவன் போய் ஓடி ஒரு ஹாஸ்டல்ல தின்னுகிட்டு அங்க படுத்துக்கிட்டு அரசாங்க சலுகை அனுபவிச்சுக்கிட்டு இந்த நாட்டுக்கு எதிராக நக்சலைட்டர்களோட சேர்ந்து கம்யூனிஸ்டுகளோட சேர்ந்து தீகா திமுக கும்பலோடு சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் இந்த உளவுத்துறை என்ன செய்கின்றது என கேள்வி எழுப்புகின்றோம் இன்னைக்கு வர்மாவை கைது பண்றக்கு வேகம் காட்டுறீங்கல்ல ஒருத்தன் தப்புளிக்குன்னு சொன்ன உங்களுக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்து கோயம்புத்தூர்ல கைது பண்றீங்களா காவல்துறை உளவுத்துறை எங்க போனீங்க எட்டு வருஷம் பத்து வருஷம் படிப்பு முடிஞ்சவன் தரமணியில் தின்னுகிட்டு படுத்துட்டு இருக்கிறான் ஏழு எழுது வயசானவன் தண்டச்சோறு தடிமாடு இந்த நாட்டுக்கு எதிரான தேச விரோதி ஏன் நீங்க இன்னும் ஹாஸ்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல படுக்க வச்சுட்டு இருக்கிறீங்க சோறு போட்டுட்டு இருக்கிறீங்க இவன்லாம் போய் ஊடகத்துல வேலைக்கு சேர்றான் இவன்லாம் ரவுடித்தனம் பண்றான் இன்னைக்கு ஊடகத்துல வேலைக்கு சேர்ந்துக்கிட்டு அதோடு மாத்திரமல்ல சகோதரர்களே சகோதரர்கள் சென்னையில லயோலா காலேஜ் இந்த லயோலா காலேஜில் தான் ஒட்டுமொத்த ஹிந்து விரோத கும்பலும் படிக்கிறான் பயிற்சி கொடுக்குறாங்க பல ஆசிரியர்கள் இந்த லயோலா காலேஜில் நக்ஸலைட்டுகளாக இருக்கின்றார்கள் நேரடியாக நக்ஸலைட்டுகளோடு தொடர்பு வைத்திருக்கின்றார்கள் அப்படி மூன்று ஆண்டுகள் படிக்கக்கூடிய கிராமத்து மாணவர்கள் வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாதவங்க அரசியல் தெரியாதவங்க போதிய பொது அறிவு இல்லாத மாணவர்கள் அப்பாவி மாணவர்கள் கிராமப்புறத்தை சேர்ந்தவர்களை தேர்வு பண்ணி அவர்களுக்கு உதவி பண்ணுறதா சொல்லி மூன்று ஆண்டுகள் படிப்பு முடித்த பிறகு மேல் படிப்பிற்காக நாங்கள் உங்களை ஆக்குகின்றோம் எங்களோடு வாருங்கள் என கூட்டிட்டு போய் அந்த லயோலா காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற காகிதே மில்லத் சர்வதேச ஊடக கல்வி அகாடமி என்ற பெயரிலே செயல்படக்கூடிய அதாவது சென்னையிலே லயோலா காலேஜுக்கு எதிரிலே காகிதே மில்லத் சர்வதேச ஊடக அகாடமி என்ற பெயரிலே செயல்படக்கூடிய கல்வி கல்வி நிலையம் என்ற பெயரிலே இன்னைக்கு அந்த இடத்துல ஊடக கல்வி நிறுவனம் என்ற பெயரிலே இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் இந்த நாட்டிற்கு எதிரானவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது அங்கே தயாரிக்கப்பட்டு பல பேர் இன்றைக்கு ஊடகத்துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை இந்து மொழி வைக்கிறது உளவுத்துறையும் அரசாங்கமும் விழித்து கொண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வளவு நாளாக இன்னைக்கு சாதாரண ஏழை மாணவர்களை சாதாரண கிராமப்புறத்துலேருந்து வரக்கூடியவங்களை சாதாரண மாணவர்களை இன்னைக்கு தேர்ந்தெடுத்து இப்படி ஒரு பயிற்சி நடத்திட்டு இருக்குது நாட்டுக்கு எதிராக இந்த உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றது ஏன் இது பற்றி கண்காணிக்கவில்லை ஏன் இது பற்றி அரசாங்கத்திற்கு அணு அறி அறிக்கை கொடுக்கவில்லை என இந்து முன்னணி கேள்வி எழுப்புகின்றது சாதாரண மக்களின் வாயிலாக இன்னைக்கு சொல்கிறாங்க மாற்றத்திற்கான ஊடகவியாளர்கள் சங்கம் என்ன மாற்றத்திற்கான ஊடகவியாளர் சங்கம் தாலி அவசியமான கேட்கறது மாற்றத்திற்கான ஊடகவியாளர் சங்கமா அந்த மூன்று நாட்கள் இந்து பெண் தெய்வங்கள் எங்கே போகணும்னு கேட்குறது ஊடக மாற்றத்திற்கான ஊடகவியாளர் சங்கமா என்ன ஊடகவியாளர் சங்கம் இன்னைக்கு யாரை இருக்கீங்க இந்த மாற்றத்திற்கான ஊடகவியாளர் சங்கம் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்களுக்கு திமுக நிதி கொடுக்கிறது சென்னையிலே இருக்கக்கூடிய காகிதமில்லத்து அந்த ஊடக கல்வி நிறுவனத்திற்கு திமுக நிதி கொடுக்கிறது இதில் அத்தனையிலையும் திமுக பின்னணியில் இருக்குது எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று திமுக துடிக்கிறது இந்த இடத்துல திமுக அண்ணா திமுகவுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை ரொம்ப கேவலமாக நடந்திருக்குது இன்றைக்கு அரசாங்கம் இந்து விரோதிகள் மீது இந்து விரோ இந்து மாத்திற்கு விரோதமாக இன்னைக்கு இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு ஊடகத்தில் பரப்புனவங்க மீது இந்த தமிழ்நாடு அரசாங்கம் எடப்பாடினு ஒரு அரசாங்கம் கைது பண்ணல வெக்கங்கெட்ட பொழப்பு திமுகவுக்கு உங்களுக்கு என்னையா வித்தியாசம் நீங்களும் எதுக்கு நெத்தியில் பொட்டு வச்சுக்கிறீங்க நீங்களும் எதுக்கு அமைச்சர்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னு நம்ம கேள்வி கேட்குறோம் சாதாரண இந்துவனுடைய இருந்து இன்னைக்கு சீமான் எங்கே போயிட்டாரு எங்கே சார் போனீங்க முப்பாட்டன் எங்களுடைய முருகன்னு சொல்லி பரதேசி மாதிரி இருக்கிற இயேசுநாதரை தூக்கிட்டு வந்து மாதிரி ஒரு பில்டப் பண்ணி தைப்பூசத்துக்கு சில வச்சு வேலை எடுத்துட்டு நாடகம் நடத்துனீங்க இன்னைக்கு உங்கள் முப்பாட்டன் முருகனை ஒருத்தன் மிக கேவலமாக பேசியிருக்கின்றான் இந்த சீமான் எங்கே போனான் வீட்டில் போய் பொண்டாட்டி முந்தானையில் ஒழிஞ்சிக்கிட்டேன்னு கேட்குறமியா ரோசம் இருந்தா வெளியவா சீமான் உனக்கு மான வெக்க ரோச சூடு சொன்னா நீ வெளியவா என்று இன்றைக்கு சாதாரண மக்கள் கேள்வி ஏற்கிறார்கள் இவர்கள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் சகோதரர்களே பொதுமக்களே கடைசியாக ஒன்று நாம் என்ன செய்ய வேண்டும் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சு கதையா ராமர பேசுனா கிருஷ்ணரை பேசுனா விநாயகரை பேசுனா மாரியம்மனை பேசுனா இன்றைக்கு தமிழ் கடவுள் நம்முடைய உயிரிலும் மேலான முருகப் இன்றைக்கு அவதூறாக பேசியிருக்கின்றான் ஒவ்வொரு ஹிந்துவும் பொங்கி எழுந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் தங்களுடைய முகநூலில் வாட்ஸ்அப்ல சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க நண்பர்கள் கட்ட இவர்களை சொல்லுங்கள் இதற்கு காரணம் திமுக இதற்கு துணை நிற்கிறது அதிமுகவும் சேர்ந்து இதனை சொல்லுங்கள் வரக்கூடிய தேர்தலிலே யாரெல்லாம் இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கின்றார்களோ பொங்கி எழுகின்ற ஹிந்து சக்தி சுனாமியைப் போல் அவர்களை சுழட்டி கொண்டு போக வேண்டும் அதற்காக ஒவ்வொரு ஹிந்துவும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவியுங்கள் என்று இந்து முன்னணி பேரீக்கத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி